மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனியில் மேல்குடியேற்ற அமைச்சர் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட 78 வீடுகள் பயனாளிகளிடம் இன்று கையளிக்கப்பட்டன. சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, மேல்குடியேற்றம் மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். யுத்த காலத்தின் போது முரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட காணியில் ஒரு பகுதி கடந்த 2010 விடுவிக்கப்பட்டது. இந்த அரிசி சாலையையும் நாங்கள் புதுப்பித்து, அந்த அரிசி சாலையை புதுப்பித்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், அதற்கு எவ்வளவு செலவு வருகின்றது என்று பார்த்து உடனடியாக அந்த வேலையையும் நான் சமர்ப்பிப்பதற்காக முன் வருகின்றேன். ஆதலினால் உங்களுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் நாங்கள் வேலை செய்கின்றோம். இந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக நாங்கள் செய்யும் இந்த கடமையை தயவு செய்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அவ்வளவு எதிர்ப்பு இல்லாமல் செய்து வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதேவேளை ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படும் பகுதியில் 48 குடும்பங்களுக்கான காணிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணிகளையும் விரைவில் விடுவித்துக் கொள்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் பி எஸ் எம் சார்ல்ஸ் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அதேபோல இதனுடைய ஒரு பகுதியும் இந்த வீதியின் மிகுதி பகுதியும் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அந்த பகுதியை விடுவித்து தருவதாக நேற்று கௌரவ அமைச்சர் அவர்களும் அமைச்சினுடைய செயலாளர் அவர்களும் எங்களுக்கு உறுதியளித்துள்ளார்கள். அதோடு ஏற்கனவே இவர்களுக்கான மாற்று காணியை, மாற்று அரச காணியை பிரதேச செயலாளர் அடையாளம் கண்டு அதை வழங்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொக்கட்டிச்சோலை தாந்தோணீஸ்வரர் ஆலயத்திற்கும் சென்று அமைச்சர் வழிபாடுகளில் ஈடுபட்டார்.